அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பு தொகை குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என்றும், பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முறையாக வங்கியில் செலுத்தப்பட்டு உள்ளது என்றும் கரூரில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். கரூர் நகராட்சிக்குட்பட்ட கோதை நகர், வேலுச்சாமிபுரம், பாரதி நகர், வையாபுரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புறச்சாலை உள்கட்டமைப்பு திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் ₹4,50,00,000 மதிப்பிலான சாலைகள் மற்றும் கட்டட பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை செய்து துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மாணவர்களின் தேர்வுக்கும் மக்கள் சந்திக்க இருக்கும் பொது தேர்தலுக்கும் பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள்தான் என்றும், தேர்வையும் தேர்தலையும் மனதில் வைத்து போராட்டக்காரர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நேற்று 95% பேர் பணிக்கு திரும்பியுள்ளனர். அரசின் நிதி நிலைமை குறித்து நீதிமன்றமும் கூறியிருக்கிறது. அதே சமயம் ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துவது தொடர்பாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதை பற்றி அதிக தெரிந்த துறை ரீதியான அமைச்சர்கள்தான் அதற்குரிய பதிலை கூறுவார்கள் என கூறிய தம்பிதுரை, இருந்த போதும் தேர்வையும் தேர்தலையும் மனதில் வைத்து போராட்டக்காரர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என தெரிவித்தார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பு தொகை குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என்றும், பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முறையாக வங்கியில் செலுத்தப்பட்டு உள்ளது என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது நம்முடைய போராடுகின்றவர்கள் எல்லாம் தங்களுடைய போராட்ட வாழ்வு பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை எடுத்து செயற்படுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஜெயக்குமாரவங்களும் பேசியிருக்காங்க, அந்த கன்சர்ன் மினிஸ்டர்கள்லாம் அந்த துறை அமைச்சருக்கு தான் நிறைய தெரியும், அதனால பேசியிருக்காங்க. எல்லாம் கிராமத்திலாம் இவங்க ஆசிரியர் வந்துட்டு அவங்களுக்கு தற்காலிக எது காலியாக இருக்கோ அது மட்டும் போட முடியாது. அதுக்காக எல்லாருக்கும் தற்காலிக போட முடியாது இல்லை, எது காலியாக இருக்கோ அதற்கும் தற்காலிகமாக பள்ளி. நான் சொன்னது போல தேர்வு வர இருக்கிறது, தேர்தல் வர இருக்கிறது, இரண்டும் செய்ய போகிற ஆசிரியர் பெருமக்கள் தான். மாணவருடைய தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி தேர்வு முடித்து வைப்பதும் ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாட்டினுடைய நிலைமை எங்கு செல்கிறது, இந்த ஜனநாயகத்திலே எந்த நிலைமை ஏற்படும், யார் வெற்றி பெறுவார்கள், அந்த வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தல், மாபெரும் தேர்தல் இந்திய தேர்தல் வர இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு. அந்த தேர்தல் பணியை ஆற்றுபவர்களும் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆகவே தேர்வுக்கும் ஆயத்தை மாணவர்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும், மக்களுக்கு தேர்தலுக்கு பணியாற்றுவதற்கு அந்த ஆயத்தப்பணி செய்ய வேண்டியதன் காரணமாக ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கோ அதை செயல்படுத்துகிற முக்கியமான ஒரு காலகட்டம் இது. ஆகவே அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். நான் ஒரு ஆசிரியராக இருந்தவன், சக ஆசிரியராக இருந்தவன் தான் ஒன்று அந்த கால ஆசிரியர் பணியாற்றியவனால். ஆகவே இதை உணர்ந்து அவர்கள் மக்களுடைய நலனு கருதி, மாணவர் நலன் கருதி மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கை. கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் இந்த பணத்தெல்லாம் செலுத்தலை அப்படின்னு ஆசிரியர் தவறான செய்தி அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எந்த கான்ட்ரிபியூஷன் வந்தாலும் அரசு வைத்துக் கொள்ள முடியாது, அது எந்த துறைக்கு செலுத்த வேண்டுமோ அந்த ஹெட்டுக்கு பணம் கட்டிடுறாங்க. அது சரியாக இருக்கிறது, அரசு வழக்கு சரியாக இருக்கு.